வேத மதத்துக்கான கெடுதல் நாமளும் பார்த்திருக்கோம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியாது, புஸ்தகத்தை படிக்கிறோம், சத்தியம் நம்புறோம். நம்ம காலத்தில் நாம தமிழகத்தில் நாம பார்த்திருக்கோம், வேதம் படிப்பதற்கு வைதிகர்களே பயந்த காலத்தை நாம பார்த்திருக்கோம். நம்மளுடைய காலத்துக்கு உட்பட்ட நிலையில பார்த்திருக்கோம். தெருவில் வேதம் படித்தவர்களோ வைதிக தர்மத்தில் வாழறவர்களோ நடமாட முடியாத காலகட்டத்தை நாம பார்த்திருக்கோம். நாம ஏதோ கஷ்டப்பட்டுட்டோம், 4 நாக்கம் 8 நாக்கம் நம்ம பசங்களாவது இங்கிலீஷ் படிப்பு படிச்சு நன்னா இருக்கட்டும்னு சொல்றத நம்ம காதால கேட்டிருக்கோம். தெய்வீகமாக வாழ்ந்தா வாழ முடியாது, உலகியல் வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு ஜனங்களே பயந்து போற நிலைமையை நாம பார்த்திருக்கோம். இதை எதிர்கொண்டு தன் திருவடிகளால தேசம் பூரா நடந்து 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 தர்ம பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வேத பாடசாலைகளும் வேத கோஷமும் வேத பாராயணமும் வைதிக தர்மமும் கும்பாபிஷேகங்களும் கோவில்களும் பூஜைகளும் உற்சவங்களும் நடக்கிறத நாமளே பார்க்கிறோம். அப்ப இந்த சங்கராச்சாரிய சுவாமிகள் இப்படி பண்ணினார்னா இதுக்கு மூலமான ஆதிசங்கராச்சாரிய சுவாமிகள் என்ன காரியம் பண்ணியிருப்பாருன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இதுல இருந்து அதை அனுமானிக்க முடியறது நம்மளால. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாரதி தீர்த்த சுவாமிகள் சிங்கேரி ஆச்சாரியால் இங்க சென்னையில் முகாமிட்டு இருந்தார் சாதுர்மாசியம். அந்த நேரத்தில் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் பூரா எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக எழுச்சி உண்டானதுங்கிறத நாம கண்ணால பார்த்துருக்கோம். இது யாரால முடியும்னா ஒரு ஞானியால தான் முடியும். ஆத்மபலம் இருக்கிற ஒரு ஆச்சாரிய புருஷனால தான் முடியும். இப்படி எல்லா இடத்திலையும் இந்த சங்கர சம்பிரதாயத்தை ஸ்தாபிச்சு உலகமெல்லாம் இந்த மார்க்கம் பரவுவதற்கு வழி பண்ணின ஆச்சாரியர்கள் எப்பேற்பட்ட சக்தி உள்ளவராக இருப்பார். ஒரு நன்றி உள்ளவர்கள் அவரை நினைக்கணும்னு மகாபரிவா சொல்ற. ஆச்சாரியால நினைக்காமல் இருக்க முடியுமா? நம்ம வாழற வாழ்க்கைக்கு அவரல்லவோ காரணம், இந்த நிம்மதிக்கு அவரல்லவோ காரணம். ஒரு ஒரு வீட்டிலையும் அவருடைய ஒரு பட ரூபமாகவாவது ஆச்சாரியர்களை வச்சு கும்பிடாத ஒரு வீடு இருக்கப்படாதுங்கிற. எத்தனையோ மகான்கள் படங்கள் வச்சுக்கிறோம், நம்ம படங்கள்லாமே நம்ம மாட்டிக்கிறோம். நம்ம பட்டம் வாங்கினது, மெடல் வாங்கினது, கல்யாணம் ஆனது, ரிட்டையர் ஆனது படமெல்லாம் மாட்டிக்கிறோம். ஆதிசங்கர் பகவத்பாதால் இருக்க வேண்டாமா? ஒரு ஒரு வீட்டிலையும் இருக்க வேண்டாமா? போன வருஷம் சங்கர் ஜெயந்தி போது மும்பையில் ஸ்ரீமத் பாகவத சத்தாகம் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடச்சிது. அன்றைக்கு நான் கேட்டுக்கொண்டேன்னு பக்தர்கள் வந்து எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார்கள். ஆச்சாரியர்களுடைய ஒரு படம் அத்தனை பேருக்கு நாம் விநியோகம் பண்ணினோம். பகவத் சங்கல்பத்தில் இந்த சரித்திரம் பூர்த்தியாகிற அன்னைக்கு எல்லாருக்கும் ஆச்சாரியர்களை கொடுக்கணும், எல்லார் வீட்லையும் இருக்கணும். அதே மாதிரி எல்லா கோவில்கள்லையும் ஆச்சாரியர்களோட விக்கிரக ரூபம் இருக்கணும்னு பெரியவா சொல்கிறேன். யார் இல்லைன்னா ஷண்மதம் இல்லையோ, வேத மதம் இல்லையோ, வைதீகம் இல்லையோ, பூஜைகள் இல்லையோ, அவரை நாம் மறக்க முடியுமா? ஒரு ஒரு நாளும் நினைக்கணுமே. காதால கேட்கக்கூடியது வேதம், எழுதி படிக்க முடியாததுங்கிறது எழுதா கிளவின்னு அதுக்கு பேருண்டு தமிழில். அது யாராலையும் உண்டாக்கப்பட்டதல்ல, அபௌருஷேயம், ஒரு தனி மனுஷனால் உண்டாக்கப்பட்டதல்ல. இன்னார் எழுதினான்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ராமாயணம் வால்மீகி மகர்ஷி எழுதினார், ஸ்ரீமத் பாகவதத்தை வேதவியாசர் எழுதினான்னு சொன்னது போல வேதத்தை இன்னார் எழுதினான்னு சொல்ல முடியாது. அது ஈஸ்வரனுடைய கட்டளையாகவே அவருடைய வெளி மூச்சாக நிஸ்வாசமாக ஆகாசத்தில் வெட்ட வழியில் மந்திர ரூபமாக பரவி இருக்கிறத தவ வலிமை உள்ள ரிஷிகள் கிரகித்து கொண்டு நமக்கு கொடுத்தது தான் வேதம். எப்படி வெட்ட வழியில் ரேடியோவில் கேட்கக்கூடிய விஷயங்கள், டிவியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெட்ட வழியில் தான் இருக்கு. இப்போ இங்கே நான் பார்க்க முடியுமான்னா முடியாது, எங்கிட்ட அதுக்கு சாதனம் இல்லை. அதுக்கான சாதனம் இங்கே இருந்து அதை எந்த அலைவரிசையில் எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுட்டா இங்கே நான் பாட்டு கேட்கலாம், இங்கே நான் படம் பார்க்கலாம் இல்லையா? அது மாதிரி அதை கிரகிக்கக்கூடிய ஒரு சாதனம் போல ரிஷிகள் மந்திரத்தை கிரகித்து கொண்டு உலகத்தில் கொடுத்ததுனால மந்திர திருஷ்டாக்களாக இருக்கிற ரிஷிகளால் வேதம் நமக்கு கிடைச்சது. அது காது வழியாகவே ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்டுனால ஸ்ருதின்னு பேர் வேதத்துக்கு. அப்புறம் வேதத்தில் பகவானோட கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது ராஜா சொல்கிற கட்டளை போல ராஜசம்ஹிதைன்னு பேர் வேதத்துக்கு. இப்படி பண்ணு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை பாவத்தில் இருக்கும். அதை கொஞ்சம் ஹிதமாக இப்படி பண்ணினா நல்லது,
பண்ணலைன்னா அனர்த்தம் வரும் அப்படின்னு ஒரு நண்பன் போல சொல்லுவது அது சாஸ்திரங்கள். அது எப்பவுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டியதுனால அதுக்கு ஸ்மிருதின்னு பேர். இது ஸ்ருதி, அது ஸ்மிருதி. அது எழுதப்பட்டது, ரிஷிகளால் எழுதப்பட்டது. வேதத்தை அடிப்படையாக வச்சுண்டு ரிஷிகள் பல சாஸ்திரங்களை உண்டாக்கி கொடுத்தார்கள். யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, மனுஸ்மிருத்தின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் ரிஷிகள் பண்ணினது. அதில் உள்ளத சட்டதிட்டங்களை நம்ம புரிஞ்சுட்டு அதன்படி வாழணும். அதை இன்னும் எளிமையாக்கி இப்படி பண்ணு அப்படி பண்ணாதேன்னு சொல்றதை விட இப்படி ஒருத்தன் பண்ணினான் அதனால நன்றாக இருந்தான், இப்படி ஒருத்தன் மீறினால் அதனால கஷ்டப்பட்டான் அப்படின்னு நடந்த நிகழ்வுகளையே இந்த சட்டத்தோட தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் புராணங்கள். அதுக்கு காந்தா சம்ஹிதைன்னு பேர். ஒரு மனைவி கணவனுக்கு சொல்வது போல, நமக்கு எதுக்கு வேண்டாமே, பண்ணினா அனர்த்தமாக இருக்கும், தயவு செய்து விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்வது போல ரொம்ப இனிமையாக கதை வடிவமாக சொல்வது புராணம். விஷயம் ஒன்று தான். அப்படி ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம், இதுதான் நமக்கு அடிப்படை. சரி, எனக்கு வேதமும் தெரியல, சாஸ்திரமும் தெரியல, புராணங்கள் என்ன சொல்லியிருக்கோம், என்னால் படிக்க முடியல, நான் என்ன பண்ணுவது, எனக்கு என்ன கதி, நம்ம அப்படிதான் கேள்வி கேட்போம். அப்போது இது அத்தனையும் திரண்ட ஒரு வடிவமாக கருணையே வடிவம் எடுத்து ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினான். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். கருணையே வடிவமாக, வேதமே வடிவமாக, சாஸ்திரமே வடிவமாக, புராணங்களே வடிவமாக ஆச்சாரியால் பூமியில் அவதாரம் பண்ணினான். அதனால் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் ஆச்சாரியால் நினைத்து வழிபட்டு வணங்கிய நப்பனே, எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நான் ஒரு அஜ்ஞானி முழு மூடன், என்னை நீ காப்பாத்து பவசங்கர தேசிகமே சரணம்னு பிரார்த்தனை பண்ணினால் ஆச்சாரியால் கிருபையினால் தர்மம் உள்ளே இருந்து துலங்கும். எது வழியோ அந்த வழி புலப்படும். அதுக்காக ஆச்சாரியால் என்ன பண்ணியிருக்கா, எளிமையாக எல்லாருக்கும் புரியும்படியான ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்கா, நிறைய ஸ்லோகங்கள். பிரம்மசூத்திர பாஷ்யம் வேதாந்தம் புரியல பரவாயில்ல, எளிமையான ஸ்லோகங்கள். உனக்கு என்ன சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமி மேல, பிள்ளையார் மேல கணேச பஞ்சரத்னம் இருக்கு, சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய புஜங்கம் இருக்கு, சிவபெருமான் மேல ஏகப்பட்ட ஸ்லோகங்கள், அம்பாள் மேல சௌந்தரியில ஏகப்பட்ட ஸ்லோகங்கள், மகாவிஷ்ணு மேல ஏகப்பட்ட ஸ்லோகங்கள். இதெல்லாம் தினப்படி பாராயணம் பண்ணுவது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா கூட நாக்கில் வந்துடும், அத்தனை எளிமையா. பேர்பட்ட ஞான கடலான ஆச்சாரியர்கள் அப்படி குழந்தைகளுக்கு புரிகிறாப்பில். இதை சொல்ல 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 அந்த அருள் வந்து 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 நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையே செம்மையாக்கக்கூடிய அளவுக்கு, இவேத நெறிப்படி வாழற அளவுக்கு நம்மளை ஆக்கும்னா அந்த ஆச்சாரியோட அவதாரம், பேர்பட்ட அவதாரம், அவர் சக்தி, பேர்பட்ட சக்தி. அவரை நினைக்க கடமைப்பட்டிருக்கோமே நாம். எத்தனையோ வீடுகளுக்கு நான் போகிறேன், நிறைய வீடுகளில் ஆச்சாரிய சுவாமிகள் பூஜா கிரகத்தில் இல்லைங்கிறது உண்மை, வருந்தத்தக்க உண்மை. ஒரு புஸ்தகம் ஒன்று படித்தேன், செந்தில் துறவின்னு ஒரு பெரியவர் எழுதியிருந்தார். அவர் ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி திருச்செந்தூர் போனாராம். அங்கே போனபோது அவரும் கூட அவர் கூட சத்சங்கமாக போயிருக்கிறவர்களோட சேர்ந்து கொண்டு ஆச்சாரிய சுவாமிகள் இந்த கோவிலுக்கு எப்படி வந்தார், அவருக்கு வயிற்று வலி உண்டான போது சுப்பிரமணிய புஜங்கம் பாடி முருகப்பெருமானோட திருவருளால் அந்த வயிற்று வலி நீங்கப்பட்டது. ஆச்சாரியாளுக்கு கூட வைத்த வலியான்னா, மனுஷ சரீரம் எடுத்து பூமியில் வரும்போது மனுஷாளுக்கு உண்டான அத்தனையும் இருக்கிறது போல லீலை போல நாடகம் ஆடுவார்கள். அது மூலமாக நமக்கு இந்த துக்கம் உனக்கே வந்தால் நீ எப்படி போக்கிப்ப, அதுக்கு நான் வழி காட்டுறேன்னு காட்டுவேன். அதுதான் அவளுக்கு துக்கம் வந்தது போல இருக்கும், துக்கமெல்லாம் கிடையாது. இப்படி சுப்பிரமணிய பஜங்கம் பாடினார், அவருக்கு வயிற்று வலி பத்திர விபூதினால குணமானதுன்னு அவரே சொல்லியிருக்கார். அதில் அதையெல்லாம் சொல்லி ஜெயந்திபுரம்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூரோட மகிமைகளை பேசிக்கொண்டிருக்கிறத, அந்த கோவில் முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் தூணில் ஆச்சாரியாளோட ஒரு விக்கிரகம் இருக்கிறது, அதை பார்த்தார் இவர். ஜனங்களுக்கு தெரிகிற மடி இல்லை, எங்கேயோ ஒரு பக்கமாக இருக்குது, தேடினா தான் கிடைக்கும். அந்த கோவில் அதிகாரியை கூப்பிட்டார், இதை நல்லா சுத்தம் பண்ணி இந்த இடத்துல ஒரு கண்ணாடி போட்டு வச்சுட்டுலாம் ஆதிசங்கர பகவத்பாதர்னு எழுதினா ஜனங்கள் வந்து அவரை பார்த்து வழிபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இது எப்படி ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், 40 வருஷமாவது இருக்கும். அந்த கோவில் அரங்காவலர் சொன்னாராம், அது ஒன்றும் இல்லைங்க, பண்ணிடலாம், கஷ்டம் இல்லை. அது யாருங்க, அது ஆதிசங்கரர், நல்லவர் தானுங்களா,
எப்படி இருக்கு பத்தியா? சரிதா, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி தானா, இப்ப அதை விட மோசம். தெய்வீக வழிபாட்டில் இருக்கிறவாளுக்கே எத்தனை பேருக்கு பகவத் பாதாள தெரியும்? நமக்கு தெரியல. பகவத் பாதாள் பத்தி தெரிஞ்சவா, அப்படி ஒரு பேர் தெரிஞ்சவாளுக்கு எத்தனை பேர் அவர் சரித்திரம் தெரியும்? தெரியாது. எத்தனை பேருக்கு அவரால் பெயர்பட்ட ஒரு காரியங்கள் இந்த தேசத்தில் நடந்ததுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. நம்ம குருநாதர் ஞானானந்த சுவாமி சொல்வார், 2000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகான் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு அவர் சொன்ன வாக்குன்னு சொல்லிக்கொண்டு ஒரு புஸ்தகம், அதை வைத்துக்கொண்டு உலகம் பூராக ஒரு கிறிஸ்தவ மதம் கொண்டாடப்படுறது. அவருக்கு முன்னாடி அவதாரம் பண்ணின மகான்கள், அவருக்கு பின்னாடி அவதாரம் பண்ணின மகான்கள், காலங்காலமாக இருக்கிற அவதார புருஷர்கள்னு எத்தனையோ மகான்கள் நம்ம தர்மத்தில் இருந்தும் கூட அவர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப அவமானம்னு சொல்லுது. ஒரு மகான் உண்டாக்கின தர்மத்தை உலகம் பூரா பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்கான் அவன். அவரை விடவும் பிரபாவசாலிகளாக ஞானிகளாக பலவிதமான மகான்கள் இந்த தேசத்தில் உண்டு. அவர்கள் அவர்கள் குருவை கொண்டாடுறது போல நம்ம குருவை நாம் கொண்டாடலேங்கிற தப்பத்தவர் வேறு தப்பு இல்லை. அவன் பிரச்சாரம் பண்ணுறான், அவனுக்கு உரிமை இருக்கு பண்ணுறான், நமக்கும் உரிமை இருக்கே, நம்ம ஏன் பண்ணலை? யார் தடுக்கிறா? உன் குருவை நீ சொல்ல வேண்டாமா? ஜெகத்குருவை பற்றி நாம் சொல்ல வேண்டாமா? ஒரு பெயர்பட்ட காரியங்கள் என்ன தியாகம் பண்ணினாலும் உலகத்துக்கு தெரிய வேண்டாமான்னு சொல்ல பெரியவா. சங்கர ஜெயந்தி ஒரு ஒரு வீட்டிலையும் ஒரு ஒரு ஊர்லேயும் கொண்டாடப்பட வேண்டும். இன்னொரு ஆதங்கம் சொல்கிறார் பெரியவா, வைஷ்ணவர்கள் அநேகமாக அநேக கோவில்களில் உடையவராகிய ராமானுஜருடைய ஒரு சிலாமூர்த்தம் பார்க்கலாம். ஏன்னா அவர் இல்லைன்னா வைஷ்ணவ தர்மத்துக்கு பெயர்பட்ட ஒரு பிரபாவம் கிடைச்சிருக்காதுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த பிரகாசப்படுத்தின அந்த குருவை கொண்டாடணுங்கிற ஒரு பண்பு அவர்கள்ட்ட இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, நேருக்கு நேர் ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லாதது போல தோன்றக்கூடிய ரெண்டு தத்துவங்கள், விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் நாம் நினைக்கிறோமே, இதை ரெண்டுத்தையும் ஸ்தாபித்த ரெண்டு பெரியவாளும் ஒரே தினத்தில் அவதாரம் பண்ணினாங்கிறது ஒரு ஆச்சரியம். அவரும் இதே வைசாக மாசத்தில் இதே திருவாதிர நட்சத்திரத்தில் தான் அவதாரம் பண்ணினார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நட்சத்திரத்தை வச்சு கொண்டாடுறதுனால நேத்திக்கு திருவாதிரை, நேத்திக்கு ராமானுஜ ஜெயந்தி. நம்ம சம்பிரதாயத்தில் அவதார புருஷாவுடைய பிறந்தநாள் ஜெயந்தியை நாம் திதியை வச்சு தான் கொண்டாடுவோம். அதனால் இன்றைக்கி பஞ்சமி, இன்றைக்கி சங்கர ஜெயந்தி, சில நாள் ரெண்டும் சேர்ந்து வரும், சங்கர ராமானுஜ ஜெயந்தினே போட்டிருப்பான். அதனால் வேற்றுமையாக தெரிஞ்சாலும் அங்கேயும் ஒரு ஒற்றுமை இருக்குங்கிறது ஒரு ஆச்சரியம். இப்போ வைஷ்ணவ ராமானுஜாரை கொண்டாடுற அளவுக்கு நாம் ஸ்மார்த்த நாள் கொண்டாடுறது இல்லை. ஸ்மார்த்த சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. சைவ வைஷ்ணவம்னு ரெண்டு நினச்சின்னு இருக்கா, சைவ வைஷ்ணவ ஸ்மார்த்தம்னு ஒன்று இருக்குது, யாருக்கும் தெரியாது. ஆனால் சிவகோவிலில் பார்த்தேன்னா சைவ சமய குறவர்கள்னு ஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமி, மாணிக்க வாஜக சுவாமியை கோவிலில் வச்சிருப்பா. அப்புறம் 63 பேரும் இருக்கிற கோவிலும் இருக்கு, 4 பேர் மட்டும் இருக்கிற கோவிலும் இருக்கு, விக்கிரக ரூபமாக இல்லாமல் படரூபமாவது இருக்கிற கோவிலும் இருக்கு. அப்புறம் சந்தான சமய குறவர்கள்னு சொல்லிட்டு அவர்களுடைய மெய்கண்ட சிவாச்சாரியர், உமாபதி சிவம் போன்ற பெரியவர்களை வச்சு வழிபடுற சம்பிரதாயமும் உண்டு. முருகன் கோவில் அருணகிரிநாதர் வைக்கிறா இப்போ, சந்தோஷம். ஆதிசங்கரை யாருமே கும்பிடலையே என்கிறார் பெரியவர். இந்த சைவம் வைஷ்ணவம் சாக்தம் கௌமாரம் சௌரம் காணாபத்தியம்னு வேறு வேறா தெரிகிற எல்லாமே ஒரு பரம்பொருளுடைய நாமரூப பேதங்கள், பேதம் இல்லாத வழின்னு காட்டின ஸ்மார்த்த சம்பிரதாயம்னு ஐக்கிய உணர்வு கொண்ட ஸ்மிருதிகள் காட்டின, ரிஷிகள் காட்டின வழியில் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரிய புருஷனான ஆதிசங்கர் யாரும் கொண்டாட மாட்டேங்கிறாளே. நாம் இன்றைக்கி தனித்தனியாக சைவம்னு சொல்லிக்கிறோம், வைஷ்ணவம்னு சொல்லிக்கிறோம், இதெல்லாம் காணாத பேருக்கும் 2500 வருஷத்துக்கு முன்னாடியேங்கிறார். அப்படி பௌத்தமும் ஜெயினமும் காபாலிக மதமும், நரபலி கொடுக்கிற காபாலிக மதமும், பாபத்தையே புண்ணியமாக ஜனங்களை நினைக்கும்படியாக பண்ணக்கூடிய வாமாச்சார தந்திரமும், அது உயர்ந்த தர்மம் தான், தவறாக கடைபிடிக்கப்பட்டது. அப்புறம் இனிமையாக பேசக்கூடிய சார்வாக மதம், அதுக்கு என்ன பேர் நம்ம இங்கிலீஷில், மெட்டீரியலிசம்,
அதான் சார்வாக மதம். என்னமா சாமியாவது ஒன்றாது எவையா பார்த்தான், கண்ணுக்கு தெரியாதுலாம் நம்பப்படாதியா, கண்ணுக்கு நேரம் உலகம் தெரியறது அது நிஜம். பசிச்சா சாப்பிடு, வாழ்க்கையில் என்ன வேணுமோ ஆனந்தமாக அனுபவி, இருக்கிறவர்கள் சந்தோஷமாக இருந்து செத்து போயிடு, அவ்வளோதான். சொர்க்கமாவது நரகமாவது பாவமாவது புண்ணியமாவது இதுதான் சார்வாக மதம். இன்னைக்கு இருக்கே இல்லையோ, அப்படி சொல்கிறவாள் இன்னைக்கு இருக்காளே. இந்த வாமாச்சாரம் சார்வாக மதம் காபாலிகம் பௌத்தம் ஜைனம்னு சொல்லக்கூடிய இது மாதிரி 72 மதங்கள் ஜனங்களை குழப்பின்றிருந்த போது இதிலிருந்து தாண்டி நம்ம தர்மத்தை அப்படி நிறுத்தி அதெல்லாம் இல்லாது பண்ணின ஒரு பெரிய பெரிய பெருமை ஆச்சாரியாளுக்கு உண்டுங்கிறதுனாலே அவருக்கு சைவர்களும் கடமைப்பட்டிருக்காங்கிற பிரிவா, வைஷ்ணவாலும் கடமைப்பட்டிருக்கா. வேதமே இல்லாமல் போயிருக்கும்னா வேதம் இல்லாமல் விசிஷ்டாத்வைதம் எது, துவைதம் எது, வைஷ்ணவால் எது, மாத்வால் எது, பேதம் எது, வேதமே இல்லாமல் போயிருக்கோம்னா நம்ம தர்மமே இல்லாமல் போயிருக்குமே. அப்போ அதை நிலைநிறுத்தின பெருமை இருக்கிற ஆச்சாரியால் உத்தத்தரும் மதிக்க கடமைப்பட்டிருக்கா, வணங்க கடமைப்பட்டிருக்கா. எல்லா கோவில்கள்லையும் ஆச்சாரியால் திருமேனி இருக்கணும், எல்லா இல்லங்கள்லையும் ஆச்சாரியோட ஒரு சித்திரப்படமாவது பகவத் பாதால் இருக்கணும்னு தெளிவாக சொல்கிறான். சங்கர விஜயங்கள் நிறைய இருக்கு. இப்போ ராமாயணமே பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் நம்ம தமிழ்நாட்டில், மூலமாக உள்ளது வால்மீகி ராமாயணம், வடதேசங்களில் துளசி ராமாயணம், அப்புறம் ஆனந்த ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், இப்படி ராமாயணம் பேர் இல்லாமல் ஸ்கந்த புராணத்தில் ராமாயணம் இருக்குது, அப்படி நிறைய இதர புராணங்களில் ராமச்சரித்திரம் பாகவதத்துலேயும் ராமாயணம் வருது, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய அவதார புருஷனோட சரித்திரம்னு வரும்போது பல இடங்களில் பல பேர் பலவிதமாக கையாளக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்படி சங்கர விஜயம், பிராச்சீன சங்கர விஜயம், பிருஹத் சங்கர விஜயம், வியாசாச்சலிய சங்கர விஜயம், மாதவிய சங்கர விஜயம், அப்படி ஏகப்பட்ட சங்கர விஜயங்கள் இருக்கு. பகவத் பாதால் மேல பக்தி இருக்கிற பல மகான்கள் பல கவிகள் ஆச்சாரியர்கள் சரித்திரத்தை எழுதியிருக்கா. அது ஒன்றுக்கொன்று முரண்பாடு சில இடங்களில் காணப்படும், அதுவும் இயற்கை. ஏன்னா நம்மளுடைய சனாதன தர்ம வழியில 60 வருஷங்கள் திருப்பி திருப்பியும் அதுவே வரும். பிரபவா விபபாலேருந்து ஆரம்பித்து 60 வருஷம் வரல வரும், திருப்பியும் பிரபவா வந்துடும், அப்படியே தான் வரும். இங்கிலீஷ் மாதிரி நம்பர் கணக்கு கிடையாது, அதுவும் ஜீசஸ் கிரைஸ்துக்குலேருந்து தான் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் இல்லையா, கி மூ கி பின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறோமே, பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத் அப்படின்னு தானே வச்சுக்கிறோம். அப்போ அந்த கணக்கில் ஒரு நம்பர்னு சொல்லிட்டு அந்த நம்பர் மாறாது இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது. இது எப்படின்னா, இப்போ நான் சோபகிருது வருஷத்தில் பிறந்தேன்னா திருப்பி சோபகிருது வருஷம் வரும்பொழுது இப்போ யாருக்கு அவள் பிறந்த வருஷமே திருப்பி எப்போ வரும்னா 60 வருஷம் கழிச்சு வரும். அப்போ சட்டியத்து பூர்த்தி அன்றைக்கி அவள் பிறந்த வருஷம் வரும், அப்படி கணக்கு. இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினார் நந்தன வருஷத்துலன்னா, அதுக்கப்புறம் எத்தனை நந்தன வருஷம் வந்துட்டு போயிடுது, எத்தனையாவது நந்தன வருஷம்னு யாருக்கு தெரியும். அதனால தான் இந்த குழப்பங்கள் ஏற்படுறது, எப்போ அவதாரம் பண்ணினாங்கிறத ஒரு குழப்பம் இருக்கு. அவர் வந்து 1700 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணினார்னு சில பேர், 2500 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணினார்னு சில பேர், இப்படி எல்லாம் ரெண்டு விதமான சர்ச்சை இருக்கு. தெய்வத்தின் குரல் 5வது பாகத்தில் காஞ்சி மகாஸ்வாமிகள் சங்கர விஜயம் எழுதியிருக்கார், சங்கராச்சாரியாரே சங்கர விஜயம் எழுதியிருக்கார். அதுவும் அனாலிட்டிக்கலாக அலசி ஆராய்ச்சி பண்ணி ஏகப்பட்ட மேற்கோள்கள் காட்டி பல்வேறு புஸ்தகங்கள்லேருந்தெல்லாம் எடுத்து புராணங்கள்லேருந்து வேதத்திலேருந்தெல்லாம் விஷயங்கள் சொல்லி ஆச்சாரியால் அவதாரம் பண்ண வேண்டிய காலகட்டம் எப்படி இருந்தது, அவரோட காரியம் என்ன, காலம் என்ன, எப்போ அவதாரம் பண்ணினார், எத்தனை வருஷம் வாழ்ந்தார், எப்போது தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி பண்ணி கொண்டார், எங்கு பண்ணி கொண்டார், எத்தனை மடங்கள் ஸ்தாபிச்சாருங்கிறது உள்பட எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமாக அததுக்கு ரெஃபரன்ஸோட அப்படி தெய்வத்தின் குரல் 5வது பாகத்தில் பெரிவா விஸ்தாரமாக சங்கர விஜயம் சொல்லியிருக்கார். அது படிக்கிறதுக்கே ரொம்பவும் ஒரு நிதானமும் பொறுமையும் இருந்து உள்வாங்கி கொள்ளணும், அவ்வளவு விஷயங்கள் கடல் மாதிரி கொட்டியிருக்கார். இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 1960களில்
ஆன்மீக எழுத்தாளர் திரு ரா கணபதி அவர்கள் ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரான்னு ஒரு சங்கர விஜயம் ஒரு சரித்திரம். அந்த காலத்தில் கல்கி இதழில் வந்திருக்கு. பிற்பாடு அது புஸ்தகமாக வெளியிடப்பட்டது. அதை ரொம்பவும் ஸ்லாகிச்சு பாராட்டி அதுக்கு ஸ்ரீமுகம் கொடுத்திருக்கிறவர் அனந்தராம தீட்சிதர். அவ்வளவு பாராட்டியிருக்கார். இப்போ ராகணபதி அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார், நிறைய பேர் ரொம்ப பெருமையாக சொல்கிறா இதில் என்னுடைய பங்கு ஒன்றுமே இல்லை, அவரோட சரித்திரத்தை அவரே சொல்லி கொண்டார், அதுதான் உண்மை. நான் ஒரு கருவியாக தான் செயல்பட்டேன். ஒரு எழுத்தாணிக்கு ஒரு பேனாவுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான் எனக்கு. பேனா படைப்பாளி ஆக முடியாதது போல நான் படைப்பாளி இல்லை. ஆனால் இதில் ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஒரு பெருமை உண்டு. ராமச்சரித்திரமாகிய ராமாயணத்தை ராமர் காலத்திலேயே வால்மீகி மகரிஷி எழுதினார். அதை ராமருடைய குழந்தைகளான குசலவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இது தங்களுடைய அப்பாவோட சரித்திரம்னு அந்த குழந்தைகளுக்கு கற்றுக்கும் போது தெரியாது. வால்மீகி ஆசிரமத்தில் வளர்ந்ததுனால ராமர் தான் நாட்டு ராஜான்னு தெரியும், அவர் தான் நம்ம அப்பான்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த குழந்தைகளை எல்லா ஊர்லேயும் போய் இதை நாம சங்கீர்த்தனமாக சங்கீதமாக பண்ண சொல்லி வாத்தியத்தோடு பாடுவதற்கு ராமாயணம் சொல்லி கொடுத்தார். ரிஷிகளோட ஆசிரமங்களில் பொது இடங்கள்லாம் பாடுங்கன்னு சொன்னார். இப்படி பாடிக்கொண்டே போகும்போது குழந்தைகளுக்கு ராம சன்னிதானத்திலே பாடுற பாக்கியம் கிடைச்சது. இப்போ ராமர் அஸ்வமேத யாகத்துக்கான தீட்சை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது சீதையை தியாகம் பண்ணிட்டாருங்கிறதுனால சீதைக்கு பதிலாக தங்கத்தினால் ஆன உருவச்சிலையை வச்சுட்டார். ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாரும் வற்புறுத்தியும் கூட ஒரு தரம் தான் எனக்கு கல்யாணம், சீதையை தவிர இன்னொருத்தையும் கற்பனை பண்ண முடியாதுன்னுட்டார். அப்படி அவருமே ராஜ ரிஷி போல இருந்து அந்த யாகம் பண்ணும்போது யாகத்தில் விராம காலம்னு ஒன்று உண்டு. அதை வைதீகமாக வேத பாராயணம் யஜ்ஞ யாகாதிகள் நடக்கும்போது அந்த இடத்துல அந்த இடைவெளின்னு சொல்லுவா இல்லையா, விராம காலம்னா இன்டர்வெல் இன்டர்மிஷன், அந்த நேரம் வெட்டியாக செலவழிக்கப்படாது. அந்த நேரத்தில் பஜனையும் உபன்யாசமோ பண்ணி அந்த நேரத்துலையும் மனசு பகவான்கிட்ட தான் போகணும். அது ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மண்டலம் அப்படி யாக தீட்சை எப்போ எடுத்துகிட்டு இருக்காளோ அது பூர்த்தி ஆரம்பிட்டுக்கும், மனசு இதர விஷயங்களை நினைக்கவே கூடாது, அப்போ தான் யாகம் பூர்த்தி ஆகும். இப்போ அந்த விராம காலத்தில் இப்போவும் நிறைய அதிருத்தம் எல்லாம் நடக்கிறது. விராம காலத்தில் பஜனை பண்ண சொல்லுவா, சங்கீத கச்சேரி உபன்யாசங்கள்லாம் வைப்பா. ஏன்னா பாராயண மன்றவாளுக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும், உடம்புக்கு தான் ஓய்வு மனசுக்கு ஓய்வு இல்லை, அதுக்கு தெய்வீகம் வேணும், அதுக்காக கொடுக்கறது. அந்த விராம காலத்தில் குசலவாளே பண்ணின ராமாயணத்தை ராமரே தன் சரித்திரத்தை தானே கேட்டு தானே உருகி அதை ஸ்லாகிச்சது போல ராகணபதி அவர்கள் சொல்றார், நான் எழுதின இந்த ஹரஹர சங்கராங்கிற இந்த புஸ்தகத்தை பக்கத்துக்கு பக்கம் பார்த்து ஆமோதிச்சு பாராட்டினது நான் சங்கர அவதாரமாகவே நினைச்சு வழிபடுற சாட்சாத் பெரியவா. அப்போ அவருடைய ஆமோதனம் பெற்றதுனாலே இதை நான் ஒரு பிரமாணமாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன். பெரியவாளும் தெய்வத்தின் குரல்ல மாதவிய சங்கர் விஜயத்தில் என்ன சொல்லியிருக்கு, வியாசாச்சலயத்தில் இது என்ன சொல்லியிருக்கு, ஓரியன்டலிஸ்ட்னு சொல்லக்கூடிய வெள்ளக்காரர்களால் நியமிக்கப்பட்டு நம்ம இந்து மத சரித்திரங்களை மகான்கள் சரித்திரங்களை எழுதினவர்கள் தான் ஓரியன்டலிஸ்ட்னு பேர். ஏன்னா வெள்ளக்காரனுக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் பெரிய ஞானிகள் மகான்கள் இருந்தார்கள்ங்கிற ஒத்துக்கொள்றதே கஷ்டம். அதனால் எல்லாத்தையுமே அவன் வந்து கீப்பீரை தான் தள்ளிடுவான். சில விஷயங்களை தவிர தவிர்க்க முடியாத சான்றுகள் இருந்தாலுடைய சரித்திரத்தை குழப்பறது அவளுக்கு வழக்கம். இப்போ அவளுக்கு உட்பட்டு சரித்திரம் எழுதினவாள் ஓரியன்டலிஸ்ட்னு பெரியவா சொல்கிறான். இவர்கள் அபிப்பிராயம் என்ன, மதங்களோட அபிப்பிராயம் என்ன, சான்றுகள் எப்படி இருக்கு, இப்படி ஆராய்ச்சி பண்ணி இதுதான் காலம்னு நிர்ணயம் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து அவதாரம் பண்ணினது அவர் இருந்து 32 வருஷ காலம் இருந்து அவர் காலமானதிலிருந்து 2016 வருஷம் ஆயிடுச்சுங்கிறது நாமெல்லாம் கணக்கிடக்கூடியது. அவர் பிறப்பதற்கே 509 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாரியர் அவதாரம் பண்ணி, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவதார காரியத்தை முடிச்சுன்னு கிளம்பிட்டார். என்ன, அவர் காலத்தில் இருந்த மதங்களை அவர் நிராகரணம் பண்ணி வேதத்துக்கு விரோதமான அவைதிகமான தர்மங்களை அவர் நிராகரணம் பண்ணினார், மறுத்தார்.
அதுல கிறிஸ்துவ மதம் காணப்படலை. இவர் காலத்துக்கு அப்புறம்தான் அவர் வந்தாருங்கன்னா அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அப்ப ஜனங்களை வேதம் வேண்டாம், யஜ்யாகாதிகள் வேண்டாம், எல்லாரும் உலக வாழ்க்கையிலேருந்து விலகி ஆசைகள் இல்லாத நிலையில கட்டாயம் அத்தனை பேரும் சன்னியாசம் வாங்கி கொண்டு அவ்வளவு பேரும் துறவர நெறியில் இருந்து கொண்டு ஆசைப்படாமல் தவ நெறியில் வாழ்ந்து எல்லாரும் அவரவர்கள் மோட்சத்தை அடைய வேண்டியது, அந்த மோட்ச நிலைங்கிறது கூட இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாத ஒரு சூன்ய நிலை அப்படின்னு சொன்ன பௌத்தம் பரவி இருந்த காலம். பௌத்தம் இதைத்தான் சொல்றது. யஜ்ஞ யாகாதிகள்ல அந்த காலத்துலாம் பலி உண்டு. பிம்பிசாரனுடைய யாகத்தை புத்தர் தடுத்தாருன்னு நம்ம சரித்திரம் படிச்சிருப்போம். அதனால யஜ்ஞ யாகாதிகளையே ஒரேடியாக இல்லாமல் பண்ணிட்ட ஒரு காலம், வேத வழிபாடு இல்லாமல் போன காலம், கோவில்கள் ஜனங்கள் பூஜை பண்றது இல்லாமல் போன காலம். அப்புறம் இன்னொரு தர்மமான சமணம், அதுக்கு என்ன பேராம் பெரிபாஷரா, சிரமணம்னு பேராம். சிரமத்தை கொடுக்கறதான், அதான் சிரமணம் தான் சமணம் நான் எடுத்தான். என்னன்னா இந்த உன்னுடைய உடம்புங்கிறது நீ பண்ணின பாப கர்மாக்கள் விளைவாக உனக்கு கிடைச்சது, இதிலிருந்து நீ மோட்சம் அடையணும்னா இந்த உடம்பை வருத்தி கொண்டு தான் நீ மோட்சம் அடையணுங்கிறது தான் சிரமணம். அதனால துறவரம் மேற்கொள்ளணும்னு சொன்னால் ஒரு நாவிதனை கூட்டின்னு வந்து மொட்டை எடுத்துக் கொள்வதல்ல. இன்னைக்கும் அப்படிதான் நடக்கிறது. ஒரு ஒரு முடியாக பிடுங்கி கொண்டே அவர்களை தனக்குத்தானே வபனம் பண்ணி கொள்ள வேண்டும். ரத்தமா கொட்டும், அந்த சிரமத்தை பொறுத்து கொள்ளணும். நம்ம தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கு, பிற உயிர்களை ஹிம்சிக்க உனக்கு உரிமை இல்லை, உன்னையே ஹிம்சை பண்ணிக்கவும் உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுது. உடலுக்கு தீங்கழித்து கொள்றதுக்கு ஒருத்தருக்கு உரிமை கிடையாது. பகவானால் அந்த உடம்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ சம்பாதிச்சது இல்லை. அவர்களது கடுமையான பட்டினி, துறவரம்ங்கிறது ரொம்ப கடுமையானதாக சமணத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த பௌத்த ஜெயின மதங்களில் நம்மளுடைய வேத தர்மம் ஒத்துக்கொள்ளப்படலை, வழிபாடுகள் ஒத்துக்கொள்ளப்படலை, யஜ்ஞ யாகாதிகள் ஒத்துக்கொள்ளப்படலை. அப்போ இவர்களுக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள்கிட்ட மரியாதை இருந்ததுனால, ஏன்னா மகாவீரரும் புத்தருமே க்ஷத்ரிய தர்மத்தில் வந்தவா, ராஜாக்கள்கிட்ட மரியாதை இருந்ததுனால ராஜாக்கள் எந்த தர்மத்தை கடைபிடிக்கிறாலோ அதை தான் ஜனங்கள்லாம் கடைபிடிப்பான். ஆனால் ராஜாக்கள்லாம் பௌத்தர்களாக சமணர்களாக மாறினத்தினால நிறைய பௌத்த விகாரங்கள் சமண பள்ளிகள் கட்டப்பட்டு பெரிய புராணத்தில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு காண கிடைக்கிறது. ராஜாக்களோட கட்டாயத்தினால கோவில்கள்லாம் மூடப்பட்டன, வழிபாடுகள் நின்று போனது, யஜ்யாகாடுகள் நின்று போனதுன்னு சொல்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் என்ன சொல்கிறார், யஜ்ய யாகங்கள் ஒருத்தன் செய்யணும், வேத அத்தியனம் பண்ணி அனுஷ்டானங்கள் பண்ணி யஜ்ய யாகங்கள் யார் செய்யக்கூடிய கடமை இருக்கோ அவர்கள் கட்டாயம் செய்யணும். அப்படி செஞ்சால் இது யாருக்கு இந்த ஹவிசெல்லாம் கொடுக்குறோமே, இந்த யஜ்ய யாகங்கள் பண்ணுறோமே, இது பலன் யாருக்கு போகிறதுன்னா நேர தேவர்களுக்கு போகிறது. அந்த தேவர்கள் அதனால் மகிழ்ந்து மழை பொழிஞ்சதுனால காலத்தில் மழை பொழிஞ்சு பயிர் பச்சைகள் விளைந்து வியாதி வைக்கி இல்லாமல் ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கை உணவு வசதிகள் கிடைக்கிறது ஜனங்களுக்கு சாத்தியமாகிறது. எத்தனையோ விஞ்ஞானத்தில் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாலே மழை பொழிய வைக்க முடியுமான்னு நினச்ச போது முடியாது. ஒன்றும் பேஞ்சு கெடுக்கிறது இல்லை, பெய்யாமல் கெடுக்கிறது. நம்ம அதுதானே பார்க்குறோம், அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொல்கிறோமே. எத்தனை விஞ்ஞான அற்புதங்கள்லாம் இருக்குது, விண்வெளிகளெல்லாம் விண்கலன் விடுறான், ராக்கெட் விடுறான்லாம் சொல்கிறோமே. மழை பொழிவுக்கு யாரால முடியும்? அந்த காலத்தில் ஏதோ முயற்சியெல்லாம் கூட பண்ணி நான் மேகத்தில் போய் ஏதோ ஒரு கெமிக்கலை தெளிச்சான்னு அது மழை பொழின்னு நீ மிரட்ட முடியுமா? அதை திருஞான சம்பந்தர், வான்மழை வழாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னர் கோல்முறை அரசு செய்க, இல்லையா? மழை பொழியணும் காலத்தில் ராஜாக்கள்லாம் தார்மீகமாக வாழணும்னா வேத நெறி செழிக்கணும். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் மோங்குக ஆழ்க தீயது எல்லாம் ஹரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க வேணும் யான சம்பந்தர் சொன்ன. கச்சியப்ப சிவாச்சாரியார் வான்மழை வழாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னர் கோல்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி, விளங்குக உலகமெல்லாம்னு சொன்னார்.
இப்ப தர்மம் செழிச்சால் மழை பொழியும், வேற ஒன்றும் உபாயமே கிடையாது. ரிமோட் கண்ட்ரோல் அதுதான். ஒத்தத்தரும் தர்மப்படி அறநெறிப்படி தான் வாழணும்னு நினைச்சா மழை பொழியும், வேற மழை பொழிவிக்க வழி இல்லை. தேசம் பஞ்சம் இல்லாமல் வியாதிவிக்க இல்லாமல் இருக்கணும்னா ஒரே வழி என்ன? பகவத் பக்தி தான், வேதம் காட்டின வழிதான். யார் யாருக்கு என்ன வழின்னு வேதம் விதிச்சிருக்கோ அதுதான் மார்க்கம். அப்ப இதெல்லாம் இல்லாது போகக்கூடிய காலகட்டம்னா அது எப்படி இருந்திருக்கும்? அந்த தேசம் எப்படி இருந்திருக்கும்? பெரியவா சொல்ற, ஒரு பெரிய பாலத்து மேல ஒருத்த சைக்கிள் ஓட்டிட்டு போறான், மேல ஏறும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டு படல் பண்ணிட்டு போகணும் மேல. அந்த உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் கீழே இறங்கிறதுக்கு சிரமப்பட வேண்டாம், சாதாரணமா கூட படல் பண்ண வேண்டாம், விட்டுட்டா தானே இறங்கிவிடலாம். அது மாதிரி எப்பவோ நம்ம ரிஷிகள் மகான்கள் தர்மத்தை கடைபிடிச்சதுனால பிரயத்தனம் இல்லாமல் சில காலம் நாம வாழ முடிகிறது. அதுக்கப்புறம் பெடல் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அப்பா வச்சுட்டு போன சொத்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கேன், ஆபீஸுக்கு போல எத்தனை வருஷம் தீர்ற மட்டுக்கும், அப்புறம் சம்பாதிச்சுதான் ஆகணும். அது மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம தார்மீகமா வாழ்ந்து கொண்டே இருந்தால் ஆன்மீக செல்வம் நிலைச்சிருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு ஹானி, ஒரு துன்பம் ஏற்பட்ட ஒரு காலம் இருந்தது. இப்ப சங்கர விஜயங்கள் எப்படி சரித்திரத்தை ஆரம்பிக்கிறது? தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி கொண்டார்கள், கைலாசபதியான சாட்சாத் பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்திருக்கார், கல்லாலில் படை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவனை நினையாமன் நினைந்து பகத்தொடக்கே வெல்வாமன் பரஞ்சோதி முனிவர் பாடினார். இப்படி கல்லால மரத்தடியிலே அமர்ந்து கொண்டு, கல்லாலின் படை அமர்ந்து ஏகப்பட்ட ரிஷிகள், அதில் பிரதானமாக சனகாதியர்கள் நால்வர் உட்கார்ந்துருக்கா. அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்னா, நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும், நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்களோடு தெரிந்து கொண்ட, சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்ச, வேதம் எல்லாம் தெரிஞ்சு, அத்தனையும் தெரிஞ்சு மனசில் ஒரு அமைதி உண்டாகாத நிலை. ஏன்னா நிறைய படிக்க படிக்க என்னாகும்னா குழப்பம்தான் ஜாஸ்தியாக, நிறைய படித்தா தெளிவு ஏற்படுமோன்னா வெவ்வேறு விதமான விஷயங்கள் படிக்கிறது குழப்பம் உண்டாயிடும் இல்லையா, இது சரியா அது சரியான்னு ஆயிடும். அப்போ யார் சொல்ல முடியும்னா, அனுபவியான அபரோக்ஷ ஞானியான குரு தான் சொல்ல முடியும். அப்பா அது இல்லைப்பா இதுதான் வழி, நிறைய படி இல்லைங்கள ஆனால் வழி இதுதான். சுவாமி சின்மயானந்தர்கிட்ட ஒரு அம்மா கேட்டாளாம், எதுக்கு குருன்னு ஒருத்தர் தேவை, ஆன்மீக புஸ்தகங்கள்லாம் நிறைய வந்துடுத்தே படித்தாலே வழி தெரிஞ்சிருமே, ஒரு குரு தேவையான்னாலாம். அவர் சொன்னாராம், அதையும் அந்த புஸ்தகத்துக்கிட்டே கேள், என்னையும் கேட்குறேன்னாரான். ஒரு சந்தேகம் வந்துடுத்து இல்லையோ, புஸ்தகத்தான் பதில் சொல்கிறது அதே கேளு. அப்போ ஒரு ஆள்கிட்ட கேட்க வேண்டியிருக்க இல்லையோ, அதுக்கு தான் குரு தேவை. இப்போ படித்ததுனால குழப்பம் ஏற்படுகிறது, படிக்கலேன்னா அறியாமல் வருது, படித்தா குழப்பம் வருது, அறியாமையிலேருந்து தெளிவிக்கிறதும் குருதான், குழப்பத்திலிருந்து விடுவிக்கிறதும் குருதான். அவர்களுக்கு என்ன சொன்னார், படித்ததெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்கோ, அது இப்போ வேண்டாம், என்ன வேணும், அனுபவம் தான் வேணும் இல்லையா, அனுபவம் வேணும். தியானம் பண்ணுறது எப்படின்னு புஸ்தகத்தை விதவிதமான ஆசிரியர்கள் எழுதினது படிச்சுட்டே இருந்தால் தியானம் பண்ண முடியாது, உட்கார்ந்தால் முயற்சி பண்ணால் தானே வரும் இல்லையா. அப்போ குரு என்ன பண்ணினார், தட்சிணாமூர்த்தி வாக்கு இறந்த பூரணமாய் மௌனமாக அவளுக்கு உபதேசம் பண்ணினார். அவர் இருந்த நிலையினால அந்த நிலை அவர்களுக்கு ஏற்பாடாகி தொற்றிக்கொள்ள, அந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு போக, தட்சிணாமூர்த்தி மௌனமாக உட்கார்ந்திருந்து அவர் சன்னிதானத்தில் இருக்கிறவாளுக்கு எண்ணமே எழவில்லைன்னு சொல்றது. எண்ணம் எழுந்தால்தானே கேள்வின்னு கேட்க முடியும், சந்தேகம்னு ஒன்று வரும். எண்ணமே எழாத மனசுங்கிறது ஒரு சலனமே இல்லாத அலையில்லாத சமுத்திரம் போல, அலையில்லாத ஒரு சமுத்திரம் போல, சலனம் இல்லாத நீர்நிலை போல. அந்த நிலையில மனசு இருக்கும் பொழுது நிச்சல தத்துவங்கிற தெளிவு உண்டாகி அப்பதான் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரம்மம் புலப்படும். நம்ம குருநாதர் ஞானானந்த சுவாமி சொல்லுவார், ஒரு வெள்ளி நாணயம் விழுந்துடுத்து ஆற்று நீர்ல, ஆறு போற வேகத்தில் அது தெரியல,
அந்த ஓட்டம் நின்று போனால் தான் உள்ள இருக்கிறது புலப்படம்னு சொல்லுவார். அப்படி மனசில் இருக்கிற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு, இறை நிலைங்கிறது வர வேண்டியதில்லை, ஏற்படுத்தி கொள்ள வேண்டியதில்லை, உள்ள இருக்கு. இந்த ஓட்டம் சலனம் நின்றால் அது புலப்படும். இப்போ இந்த ஓட்டம் நிற்கிறதுக்கான வழி என்னன்னா, ஓட்டம் நின்ன இடத்துக்கு போனால் ஓட்டம் நிற்கும். ஓடிக்கொண்டே இருக்கிற உலகத்தில் நாம் இருந்தால் நாமளும் ஓடிக்கொண்டே தானே இருப்போம். ஓட்டம் நிற்கிற இடத்துக்கு போனாதான் ஓட்டம் நிற்கும். அப்படி நிச்சலமான குருநாதர் முன்னாடி நின்னா நிற்கும். இது தட்சிணாமூர்த்தி தத்துவத்தில் சொல்லப்படுற விஷயம். இப்படி நடந்திருக்குமோன்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வரலாற்று காலத்தில், சமீப காலத்தில் வாழ்ந்த ரமண மகர்ஷிகள் காலத்தில் அவரிடம் நிறைய கேள்வி கேட்கணும்னு வந்த எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள், சாதுக்கள், வெளிநாட்டுக்காரர்கள்லாம் கேள்வி கேட்கணுங்கிற எண்ணமே அற்று போய் கேட்க வேண்டிய கேள்விக்கெல்லாம் பதில் உள்ளிருந்தே புலப்பட பெரிய வேதாந்த உண்மையை சன்னிதான விசேஷத்தினாலேயே தெரிந்து கொண்ட அதிசயம் நடந்திருக்கு. எத்தனையோ மகான்களை தேடி கண்டுபிடிச்சு ஒரு பூர்ணத்துவம் அடையாத, மன நிறைவடையாத நிலையில பால் பிரண்டன்கிற மேல்நாட்டுக்காரர் மகாபெரிவாள் தரிசனம் பண்ண செங்கல்பட்டுல இவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பெரிவாள் பதில் சொல்லிட்டார். உங்களை நான் குருவாக ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேட்டார். உனக்கு நான் குரு இல்லை, திருவண்ணாமலைக்கு போகணும்னு நினச்சிட்டார். இப்போ ரமண மகர்ஷிகளை பார்க்கும்போது அவர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நோட் பண்ணி வச்சுருக்கார். அவரோ வந்தவாழ வான் கூட சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா யாராவது ஒருத்தர் இருந்தால் தானே வானு சொல்ல முடியும். கண்ணாடியில் நான் என்னையே பார்த்துக்கிறேன், வான் எப்படி சொல்ல முடியும்? அவர் அந்த நிலையில் இருக்கார். ரெண்டாவது வஸ்து இல்லை, அந்த நிலையில் இருக்கார். அப்போ இவர் போய் அங்கே உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து கொண்டு கேள்வி கேட்கணும்னு நினச்சிருந்துருக்கார். கொஞ்சம் அவர் நம்மளை கவனிக்கட்டும் கேட்கலான்னு இருக்கார். அந்த அறையில் பல பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கா, ஆனால் யாரும் யாரோடையும் பேசிக்கொள்றது மாதிரி தெரியல. யாரும் மனசு சலனமோ சஞ்சலமோ இருக்காப்பில் தெரியல. எல்லாரும் அவரையே பார்த்து கொண்டிருக்கான். சில பேர் கண்ணை மூடி தியானத்தில் இருக்கா. அவர் கண்ணு திறந்திருந்தாலும் தியான நிலையில் இருப்பது போலவே இருக்கார். ரொம்ப நேரம் உட்கார்ந்து கொண்டிருந்தார். சரி, இந்த மௌனத்தை எப்படி கலைக்கிறதுன்னு நினைத்து கொண்டார். அவர் அறியாமையே அவர் கண்களும் மூடிண்டது. தியானம்னா என்னன்னு தெரியாத மனுஷனுக்கு தியான சுகம் கிடைச்சது. கண்ணை திறந்து பார்த்து கடிகாரத்தை பார்த்தா பல மணி நேரங்கள் ஓடிடுத்துங்கிறது தெரிஞ்சுட்டார். அவர் கேட்க வேண்டிய கேள்விக்கெல்லாம் பதில் அவருக்குள்ளிருந்தே கிடைச்சிடுத்து. இது தட்சிணாமூர்த்தி பண்ணினான்னு சொல்றதுக்கு நிரூபணம் இருக்கே வரலாற்று காலத்தில் இல்லையா? நான் நாஸ்திகவாதியாக போனேன், அவர் எதிர்க்கேன் மனசில் எண்ணம் எழாமல் இருந்தது, பின்னாடி எனக்கு ஆன்மீக அனுபவம் கிடைச்சி குருன்னு கிடைச்சி நான் சன்னியாசம் வாங்கி கொண்ட போது எனக்கு குரு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்லாம் பேசாமலே கண் பார்வையால் ரமணர் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சுட்டேன், நான் அதுதான் அந்த பாடம்னு புரிந்து கொண்டேன்னு சுவாமி சின்மயானந்தர் சொல்கிறார். நான் பத்திரிகைக்காரனா நாஸ்தீகவாதியாக இருந்தேன், எனக்கு பார்வையினால் அவர் கற்றுக் கொடுத்ததை பிற்பாடு நான் பாடமாக படித்தேன் குருட்டேன்னு. யோகிராம் சூரத்குமார் அவரோட குருவான பப்பா ராமதாஸ் சுவாமி இவாளுக்கும் வெறும் பார்வையினால் பேச்சே இல்லாத அனுகிரகம், மௌன அனுகிரகம். அப்போ தட்சிணாமூர்த்தி பண்ணினதில் ஆச்சரியம் என்ன? அந்த தட்சிணாமூர்த்தி சம்போ அப்படின்னு உட்கார்ந்துட்டுருக்கார். சம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தமாம்? மங்களம்னு அர்த்தம். சம் கரோதி இது சங்கரா. சங்கரன்னு என்ன அர்த்தம்? நன்மையை மங்களத்தை செய்பவர்னு அர்த்தம். எங்கும் எப்போதும் நல்லதையே பண்ணுபவர் தான் சங்கரர். அந்த சம்ங்கிறது இப்போ எப்படி இருக்கு? அசைவில்லாமல் இருக்கு. எண்ணம் இல்லை, பேச்சில்லை, செயலும் இல்லை. இது ஒரு ஆனந்த அனுபவம். இது நமக்கெல்லாம் கூட தினம் தினம் அனுபவம் ஆகுதுன்னு மகான்கள் சொல்றா. அப்படியா? எனக்கே தெரியாது. என்ன நமக்கு தெரியாது? அதான் ரகசியமே. அதில் தினம் தினம் தூங்குறியோ இல்லையோன்னு கேட்குறா. அப்போ எண்ணம் இருக்கா? இல்லை. பேச்சு இருக்கா? இல்லை. செயல் இருக்கா? இல்லை. அதுதான் எண்ணமும் பேச்சும் செயலும் இல்லைன்னா என்ன கிடைக்கிறதுனா? பா, ஆனந்தமாக தூங்கினப்பா, நல்ல ரெஸ்ட் சொல்றியா இல்லையா? எவ்வளோ களைச்சி இருந்தாலும், எவ்வளோ வேலை செஞ்சுருந்தாலும், எவ்வளோ முடியாமல் இருந்தாலும் தூங்கின பிறகு ஒரு உற்சாகம் உண்டாருது, ஒரு பலம் உண்டாருது, ஒரு தெம்பு உண்டாருது. எங்கேருந்து தெம்பு கிடைச்சது உனக்கு?
எந்த மூலத்திலிருந்து நீ வந்தியோ அந்த மூலத்தோடு நீ ஒடுங்கி இருக்க, உனக்கே தெரியாமல் உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கர்மமும் பக்தியும் உந்தியை பெற, அது யோகமும் ஞானமும் உந்தியை பெற. ரமண மகர்ஷி, உதித்த இடத்துல ஒடுங்குறோம், அந்த உணர்வு இல்லாமலேயே அதை உணர்வோடு தியானமாக பண்ணினால் அது ஆனந்தம். உணர்வு இல்லாமல் பண்ணும் பொழுது அது தூக்கம். இன்னும் புரிகிறாப்புல சொல்லணும்னா, நல்ல தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய அப்பா எழுப்பி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் குழந்தைய கொடுக்கணுங்கிறார். அம்மா சொல்கிறா, குழந்தை தூங்கிட்டு இருக்கு எழுப்பாதீங்க, காலையில் கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் தான் கேட்டான், ஆசையாக நான் வாங்கிட்டு இருக்கேன் எழுப்பி கொடுக்குறேன். கொடுத்துட்டார். தூக்க எழுப்புறதே பெரும்பாடாக போச்சு. சில பேர் தூங்கினா அவளை எழுப்புறதுங்கிறது பிரம்மாவாலேயே முடியாது. அப்படி எழுப்பி கொடுத்துட்டார். அந்த குழந்தையும் முழுங்கிட்டு படக்கம் படுத்துன்னு விடுத்தோம். தூக்க கலக்கம் காத்தாலும் ஏந்திருந்த உடனேயே, எப்பா அல்வா வாங்கிட்டு வர சொன்னே, வாங்கிட்டு வரலையான்னு கேட்குறான் பையன். வாங்கிட்டு வந்தேனடா, ஏன் கொடுக்கல? கொடுத்தேனே பொய். கொடுத்தேன்டா, அம்மாவை கேட்டுப்பார். கொடுத்தார். நான் சாப்பிடலை, எனக்கு தெரியாதா? தூங்கிட்டு இருந்தா எழுப்பி கொடுத்தேன். கொடுத்தது உண்மை, சாப்பிட்டது உண்மை. தெரியலையே, ஏன் தெரியலன்னா அறிவு இல்லை, உணர்வு இல்லை. அப்போ அந்த உணர்வு இல்லாத ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கிறோம் தூக்கத்தில். அதை உணர்வோட தியானத்தை அனுபவிக்கும் போது ஆஹா அப்படிங்கிற ஆனந்தம், ஞானத்தோடு அனுபவிக்கிறத அந்த ஆனந்தம் ஞானானந்தமாக உணர முடியும். இப்போ அசைவில்லாமல் சனலம் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி இருக்கார். தூக்கத்தில் இல்லை, தியான லயத்தில். அந்த தியான லயம்னா என்னன்னு காட்டுகிற நிலையில மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் இவானம் வசிஷ்டான் தேவசத் ரிஷிகணைகி ஆவிர்த்தம் பிரம்மனிஷ்டைகி ஆச்சாரியேந்தன் கரகலித சின்முத்ரம் ஆனந்தமூர்த்தியும் ஸ்வாத்மாராமம் முதித்தவதனம் தட்சிணாமூர்த்தி மீடே. ஆத்ம ஆனந்தத்தை முகத்தில் அவர் என்ன ஆனந்தம் அனுபவிச்சுருக்காரு முகம் காட்டுறது. ஞானிகளுடைய புகைப்படங்கள் பார்த்தேன்னா சொல்ல வேண்டியது இல்லை, ஆனந்தத்தில் தெளிச்சிருக்கான முகம் தெரியும். நம்மளை பார்த்தா கவலையில் இருக்கோன்னு முகத்தில் காட்டும், சொல்லவே வேண்டாம். என்ன சார் ரொம்ப டென்ஷன்?